வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா சிவகங்கையில் ஜூனியர் பிரின்ஸ்பல் தான் வந்திருக்கோம். ஸோ டாக்டர் படத்தை வந்து பார்க்கறதுக்கானே வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம். பின்னாடி எல்லாரும் நிற்கிறேன், அவர் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்னன்னா ஃபஸ்ட் ஷோ ட்ரை பண்ணால் கிடைக்கல, முத நாள் வந்து போக முடியல, ஏன்னா ஸ்கூல்னால வந்து போக முடியல. ஸோ அதனால் சண்டே வந்திருக்கோம். ஸோ மறக்காம நீங்களும் படத்தை பாருங்கள், நானும் படத்தை பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீன்ஸ்லாம் போடக்கூடாது, எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது, கிளைமேட்டு நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் இப்போ கூட படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த ஷோக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கடைசி வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, என்னோட ஒப்பீனியன்ல தான் சொல்ல போறேன், ஓகேவா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறேன், அவங்க எல்லாம் அப்படியே காமி எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் தான் தான் இவனும் என் ஃப்ரெண்டு தாங்க. அந்த இதை நிக்கிறேன், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண. படம் முடிஞ்சுங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இன்டர்வல் தான் இருக்கோம். டேய் இவன் மேல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு வழியா படம் இன்டர்வல் போட்டாங்க நண்பர்களே. வெற்றிகரமாக படம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் படம் முடிஞ்சிச்சு, 7:30 ஆயிடுச்சு. படம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நான் ரிவ்யூ வீட்டில் போய் சொல்கிறேன். ரெண்டு வேற கட்டிடுச்சு, சரியான கற்று. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் ப்ளஸ் ஸ்பாய்லர் அலர்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்காம வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயுமே தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில சீன்லாம் வந்து இதில் நான் சொல்லுவேன்ல, என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ சொல்லும்போது அதை வந்து நீங்கள் வந்து என்னடா படத்தில் நாங்கள்னா பார்க்காமே நிறைய சீனை வந்து நீனே லீக் பண்ணுறீ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே படம் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோதான் சொல்லி ஆகணும், வேறு வார்த்தையிலே கிடையாது. ஃபஸ்ட்டு நெல்சன் அண்ணாவோட அந்த ஒரு கான்செப்ட், அந்த மைண்ட் திங்கிங் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து சூப்பராக படத்தை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல வராங்க பார்த்திங்கன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங் நிறையா பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா வந்து இந்த எஃப்டிஎஃப்எஸ் ரிவ்யூலாம் பார்த்தேன், அதில் நிறையா பேர் வந்து அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. நிறையா கண்டென்ட்டை வந்து பழைய கண்டென்ட் தான் போட்டிருக்காங்க, பழைய கான்செப்ட் தான் வந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அது ஆப்வியஸ்லி கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இதே மாதிரி வந்து ஒரு சில படங்கள் சிமிலாரிட்டிஸோட வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெடி, ரெண்டாவது சிந்து பாத்ன்ற ஒரு ஃபிலிம். சிந்து பாத் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, விஜய் சேதுபதியான நடித்த படம். டெடி படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒருத்தவங்க, ஒரு ஏஜ்டு பெர்சன், அவங்கள வந்து ஒரு கோமா சிச்சுவேஷனில் கொண்டு போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படியே வேறு வேறு ஊருக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து பாத் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஒரு சோசியல் அவேர்னஸ் படம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட அந்த ஸ்கின் இருக்குல்ல அதெல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உறிஞ்சு அதெல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு பிஸ்னஸாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிற மாதிரி அந்த படத்தை வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருந்தது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்தை வந்து நான் அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹியூமன் டிராஃபிக்கிங், சின்ன குழந்தைங்க இருக்காங்களா ஏஜ் பெர்சன் கூட இல்லாமல் இன்னும் சின்ன குழந்தைங்க பெண் குழந்தைங்களுக்குலாம் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நெல்சன்லாம் சூப்பராகவே வந்து படம் கடைசி வரைக்குமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லைன்றதை என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் எனக்கு வந்து செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன் பார்த்தீங்கன்னா கோவாலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா கோவாலேருந்து ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து படமே வந்து ஒரு சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து என்ன வந்து ஒரு சின்ன குறையாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கே அண்ணாவோடைய ஆக்டிங்கு.
ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணா வந்து ஒரு காமெடி ஆக்டராக ஒரு நல்ல சிரிப்போட தான் நம்ம வந்து எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு ரோபோட் மாதிரி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான டாக்டர் எப்படி இருப்பார், ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் வந்து அந்த படத்தில் வந்து எஸ்கே அண்ணா வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தார். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா எஸ்கே வெறியர்கள் எஸ்கே அண்ணா ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும், என்னடா அது இப்படி உட்காந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ அது எனக்குள்ளேயுமே இருந்தது. ஓகேவா, ரெண்டாவது ஒரு டிமெரிட்டாக என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா செல்லம்மா சாங். அந்த பாட்டு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தது, நல்லா வரும் பார்த்தா அந்த பாட்டு இல்லாமல் இருந்திருக்கலாம் தான் நான் நினச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா படம் முடிஞ்சு கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாட்டு வரும், அந்த பாட்டுக்கு அப்புறம் படமே இல்லை, அதான் அதோட படமே முடிஞ்சு, அதுக்கு அந்த பாட்டு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தது அந்த பாட்டு சூப்பராக இருக்கும்னு. வீடியோ சாங் சூப்பராகவே இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது வந்து ஒரு கரெக்டாக வந்து ரொம்ப கடைசி இருக்கலே கடைசியில் காமிச்சதான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் காமெடி. நிறைய பேருக்கு வந்து காமெடி தெரிஞ்சிருக்கும். டார்க் காமெடின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு அண்ணன் வந்து இந்த படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் காமெடி பண்ணியிருந்தா. அதோட சேர்ந்து இன்னொருத்தவங்க என்ன நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து காமெடி ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. டார்க் காமெடினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு த்ரில்லராக வந்து போய்கிட்டு இருக்கு, ஒரு சீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்து அப்படியே ஒரு ஷாக்கிங்காக போயிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் வந்து காமெடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா சூப்பராக மாற்றிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டார்க் காமெடி. இந்த படத்தில் நிறைய டார்க் காமெடி இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் படத்தை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது கூட சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ரெண்டே ரெண்டு குறைகள் மட்டும்தான், மற்றபடி படம் சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து இன்னும் சுவாரஸ்யமாக படம் போய்கிட்டே இருந்தது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக காமிச்சாங்க, அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா ஓவராலாக கண்டுபிடிக்க அப்படியே ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து. பட் ஒரு சோசியல் அவேர்னஸ், ஒரு சொசைட்டிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கான ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் வந்து சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ அதான் வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஸோ நான் அது வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது படம்லாம் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ரிவ்யூலாம் போடலாமான்றது. இதுக்கடுத்து இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் வேணுமா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோஸ் ரொம்ப லேட்டாக வரனால ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். இனிமேல் வந்து வாரத்தில் சண்டே கண்டிப்பாக வந்து நான் லைவ் போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். 30 minutes ஆர் 1 hour லைவ் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எல்லாமே ப்ரெஸ் பண்ணா தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் சூப்பரான கண்டென்ட் உங்களுக்காண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ, டேக் கேர்.